Hello everyone, welcome to 5th lecture of Electrostatic, one of the most important lecture. One lesson inge da start aaga podunu vechiko seriya idhukku munnadi unakku nee idhuvarikku or lecture kuda paakalanaalum prachane kadaiyadhu inge da or lesson start aaga pogudhu appa idhukku munnadi namba enna na paathirukom unakku exam ku romba ve theevena vishayam enna nu paathina coulombs law enna f is equal to k into q1 q2 by r square அப்போ வந்து சப்போஸ் ரெண்டு சார்ஜ் இருக்குنا அந்த ரெண்டு சார்ஜ்க்கு நடுல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கலாம் கழு தங்கையா போச்சு எப்ப அட்ராக்ஷன் இருக்கும் ஆப்போசிட் சார்ஜ் இருந்தா அட்ராக்ஷன் சேம் சார்ஜ் இருந்தா ரிபல்ஷன் இருக்கும் ஓகேவா அன்லைக் சார்ஜ் அட்ராக்ஷன் வெரி குட் சரியா வேற என்ன பார்த்தோம் குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின ஒன்னு பார்த்தோம் குவாண்டைசேஷன்னா என்ன Q is equal to NE. அப்ப டோட்டல் சார்ஜ் பார்த்தனா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் ஸ்மால் சார்ஜஸ் அந்த N வந்து பார்த்தனா நம்பர் இன்டெக்ரல் ஓகேவா எஸ் புரியுதா ஓகே ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்க்கு பார்த்தனா அவே நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தனா டுவர்ட்ஸ் இது மட்டுமே உனக்கு தெரிஞ்சால் கூட போதுமானது இந்த லெக்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி ஓகேவா என்ன பேசிக்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது அவே போகும் அது வந்து இன்னைக்கு லெக்சரில் நான் திரும்பி டயக்ராம் போட்டு வச்சிருப்பேன் கவலைப்படாத எப்படி அப்ப நல்லா சார்ஜ் இங்கே இருந்துச்சா அப்ப இதுல இருந்து அவேனா இதானே அவே கரெக்டா இல்லையா சிங்க வர சார்ஜ் இருக்கு இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு இந்த பாயிண்ட்ல ஒன்னு டுவர்ட்ஸ் சார்ஜ் இருக்கலாம் இல்ல அவே ஃப்ரம் த சார்ஜ் அது பாசிட்டிவ்னா அவே நெகட்டிவ்னா டுவர்ட்ஸ் புரியுதா ஓகே சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படினா என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நான் ஒன்னு படிச்சிருக்கேன் வாழ்க்கையில எஸ் சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஏதாச்சும் ஒன்று இருக்கா இல்ல நம்ம சும்மா மேக்னெட்டிக் மேக்னெட்டை சுத்தி என்ன இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்றோம் கரெக்டா இல்லையா மேக்னெட் சுத்தி என்ன இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள நான் ஏதாச்சும் ஒரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வச்சா என்ன ஆகும் அட்ராக்ட் ஆகும் ரிப்பல் நடக்காதா ரிப்பல்ஷனும் நடக்கலாம் கரெக்டா அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள நான் ஒரு இதை கொண்டு வந்தா என்ன நடக்கும் ஒன் அட்ராக்ஷன் இல்லைன்னா ரிப்பல்ஷன் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள நான் ஒரு சார்ஜை கொண்டு வந்தா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுவோம் அப்ப எங்க வரைக்கும் அதுல அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் இருக்கும் அங்க வரைக்கும் என்ன இருக்குன்னு சொல்லுவேன் ஃபீல்டு இருக்கு அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினேஷன் என்ன ஸ்பேஸ் அரௌண்ட் த சார்ஜ் ஒரு சார்ஜ் சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ்ல நான் வந்து ஒரு சார்ஜை கொண்டு வந்தா என்ன ஆகும் இந்த எங்க ஏரியா உள்ள வராத மாதிரி ஓகேவா அப்ப அந்த சார்ஜ் வந்து வச்ச உடனே அதை சுத்தி என்ன கிரியேட் பண்ணிடும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும் புரியுதா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணது அதை நான் என்ன பண்ண போறேன் சம் லைன்ஸை வச்சு ட்ரா பண்ண போறேன் அப்ப அந்த லைன்ஸ் ஆக்சுவல் லைனா இல்ல இமேஜினரி லைனா இமேஜினரி லைன் இந்த ரீஜன் ஒரு ஸ்பேஸ் அதை சுத்தி சார்ஜ் சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்கு அங்க வந்து நம்ம ட்ரா பண்றோம் விச் அ ஃப்ரீ பாசிட்டிவ் சார்ஜ் வுட் மூவ் இஃப் அலவ் டு டூ சோ ஸோ சப்போஸ் அங்கே வந்து சப்போஸ் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ எனக்கு தெரியாத ஏதோ ஒரு சார்ஜ் கியூ வச்சிருக்கேன் இந்த சார்ஜ் கிட்ட நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வரேன்னு வச்சுக்கலாமே அப்போ இந்த சார்ஜ் இந்த சார்ஜை என்ன பண்ணும் சப்போஸ் இதை அட்ராக்ட் பண்ணுது அப்போ இது என்ன சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்போ நெகட்டிவ் சார்ஜ்னா அட்ராக்ட் பண்ணுமா சப்போஸ் இது பாசிட்டிவ் சார்ஜ் அந்த இந்த பாசிட்டிவ் அந்த சார்ஜ் என்ன பண்ணும் ரிப்பல் பண்ணும் அப்போ நல்லா பாரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு அவே நெகட்டிவ் சார்ஜுக்கு எனி டிஃபிகல்ட்டி நோ இப்போ நல்லா பாரு இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கர்வ்னு சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோம் அப்போ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அது ஒரு ஸ்கேலரா வெக்டாரா ஃபீல்டு டைரக்ஷன் இருக்குது கரெக்டாக இல்லையா அப்போ வெக்டார் அப்போ நல்லா பாரு இங்கே வெக்டர்னா என்ன இருக்கும் நல்லா பாரு இங்கேலேருந்து இங்கே டேஞ்சென்ட் இது என்னது இந்த பாயிண்ட்ல டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஆங்கிள் ஆக்சலரேஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனி டிஃபிகல்ட்டி ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கர்வ்க்கு எப்படி இருக்கும் ஆமாம் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வரைகிறேன் சரியா டேஞ்சென்ட் வேற பெர்பெண்டிகுலர் வேற சரியா டேஞ்சென்ட் ட்ரான் ஆன் ஃபீல்ட் லைன் அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ் அ டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் நார்மல் என்ன தெரியுமா தம்பி இதுன்னு வச்சுக்கோ இது நார்மல் இது நார்மல் கிடையாது நார்மல்னால பெர்பெண்டிகுலர் நார்மலுக்கு இல்ல ப்ரோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நார்மலுக்கு பெர்பெண்டிகுலரா நார்மல்னா என்ன நார்மல் நார்மல்னா பெர்பெண்டிகுலர்
எம்ஜி ஆக்டா அதுக்கு ஆப்போசிட்ல ஆக்டா அது பேர் நார்மலா நார்மல் நார்மல்னா என்ன இன்னைக்கு லெக்சர்ல பாப்போம் சரியா என்ன டிஃபிகல்டி நான் வந்து ஒரே ஒரு இது ரப்பண்ண வந்து அது மொத்தமாக ரப் ஆயிடுச்சு அந்த இடத்துல நார்மலில் அந்த ஓக்கிட்ட மட்டும் ஒரு ஒயிட் ஷேடு இருந்துச்சு அது ரப்பண்ண வந்தேன் எல்லோ ஷேடு இருந்துச்சு அது ஹைலைட்டர் வச்சு எழுதுனால ஈக்விட்டோரியல் சரியா ஓகே ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டான டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும் வேறு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னால எப்படி இருக்கும் நல்ல பார் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுட்டா இங்கே பாருங்க சப்போஸ் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறேன் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இங்கே பாசிட்டிவ்ல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அட்ராக்டிவாக ரிப்பல்சிவா அட்ராக்டிவாக ரிப்பல்சிவா ரிப்பல்சிவ் இப்படி தானே இருக்கும் நான் மாற்றி தான் கேட்டேன் ஆமா நான் அதெல்லாம் இங்க வர அட்ராக்டிவா ரிப்பல்சிவ் அட்ராக்ட்னா போது என்ன பண்ணும் இந்த டைரக்ஷன்ல இம்மா இது எவ்வளோ சார்ஜ் இது எவ்வளோ பெரிய சார்ஜ் நீ இதை வச்சு அதை மூவ் பண்ணுவீங்க சரியா வெரி குட் அப்ப நல்லா பாரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா இங்க சுத்தி சரியா சம்பந்தம் இல்லாம பேசணும்னு சம்பத் வரும் புரியுதா இது பேர் பார்த்தேன்னா ரேடியலி அவுட்வர்ட் இது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமேல் பார்த்தேன்னா நான் இதோட இந்த லென்த்தை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன் ஏன்னா தூரம் போக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் கம்மியாகும் புரியுதா அப்போ நான் சின்ன குழு போட்டுருக்கு இது வந்து அருமையாக புக்கில் வந்து கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய அந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமேல் லைன் வந்து இன்னும் சின்னதாகும் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் லைன் சின்னதாகும் அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும் அப்ப டுவர்ட்ஸ் ரேடியலி இன்வர்ட் வெரி குட் ரேடியலி இன்வர்ட் வெரி குட் ஸோ பாசிட்டிவ் சார்ஜுக்கு ரேடியலி அவுட்வர்ட் அவுட்வர்ட் என்ன சொன்னேன் சரியா அப்ப தூரம் போக எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி கம்மியாகும் சீரியஸ்லி சரி இப்ப பாரு இந்த இடத்துல 1994ல நீட்ல கேட்ட ஒரு அருமையான கொஸ்டின் என்னன்னு பாரு நல்லா பாரு சார்ஜுக்கு டுவர்ட்ஸ் வருதா கம்மிங் இன்வர்ட் அந்த சைடு என்ன ஆகுது அப்ப ரெண்டுமே என்ன சார்ஜ் நல்லா பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள வருதா அப்ப இது என்ன சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அந்த சார்ஜ் நோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருதா அப்ப நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நடத்துறப்ப அதை சொன்னேன்னா இல்லையடா